ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டர் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். பட்டர் வெண்ணெய்ன்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பண்ணும்போது, அப்புறம் தோசை ஊற்றும் போது, அப்புறம் ப்ரெட்டுக்கு எல்லாத்துலேயும் வந்து பட்டர் போடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இன்னும் நம்ம டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும். ஸோ இந்த பட்டர் வந்து வீட்டில் இருக்கிற பசும்பாலை வச்சு எப்படி செய்யறதை நான் சொல்ல போகிறேன். டெய்லியும் வந்து நம்ம 1 லிட்டர் பால் வாங்குவேன். 1 லிட்டர் வாங்குகிற பால் நல்லா காய்ச்சிட்டு அதில் வர ஆடையை கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி வந்து ஒரு கப்பில் போட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருவேன். அப்படி ஃப்ரீஸ் ஆன பாலாடை தான் இது. இதை வந்து கொஞ்ச நேரம் ஒரு 2 ஹவர்ஸ் வெளியே வச்சுட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலகாயிடுச்சு. ஸோ இதுலேருந்து எப்படி பட்டர் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மிக்ஸி ஜாரில் அந்த ஆடையெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம ஐஸ் வாட்டரும் அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஐஸ் வாட்டர் சேர்க்கும் போது என்னென்னா சீக்கிரமாகவே பட்டர் நல்லாவே திரண்டு வரும். அதுக்காக தான் இப்போ பாருங்கள், நான் ஒரு வாட்டி அரைச்சி எடுத்திருக்கேன். அப்போ பாருங்கள் நல்லா க்ரீமியாக இருக்குது. மறுபடியும் கொஞ்சம் சுற்றுவோம். இப்போ பாருங்கள் மேலே வந்து பட்டர் வந்து நல்லாவே வந்திருக்கு. ஸோ இது நல்லா பட்டராக தான் வந்திருக்கா அப்படிங்கிறதுக்காக டெஸ்ட் பண்ணிப்போம். ஸோ இதை எடுத்து கையில் உருட்டி பார்த்திங்கன்னா நல்லா உருண்டு வரணும், நல்லா திரண்டு வரணும். ஸோ இதை வந்து தண்ணிலையும் போட்டு பார்த்துடலாம் நம்மளுக்கு பட்டர் நல்லா வந்திருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ தண்ணியில் போடும்போது மேலே மிதந்து வருது இல்லையா, பார்த்தீங்களா? இதுதான் இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்தால் தான் பட்டர் வந்து கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம இதை வந்து மேற்கொண்டு நம்ம பட்டராகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை அதை நெய்யாகவும் உருக்கிக்கலாம் இந்த ஸ்டீட்ஸில் இந்த மாதிரி எடுத்து பதத்தில் எடுத்திங்கன்னா. ஸோ நான் அந்த பவுலில் ஊற்றி வச்சுருக்கிறது ஐஸ் வாட்டர் தான். இப்போ ஐஸ் வாட்டரில் போடும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வரும். இப்போது நான் எல்லாத்தையும் வந்துட்டு இப்போது இந்த தண்ணியில் போட்டு நல்லாவே வந்துட்டு அலம்பி எடுத்துப்போம். ஃபுல்லாகவே எடுத்துட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா பால் சைஸ்க்கு கூட வரும். இதுலேருந்து எடுத்துட்டு அந்த இந்த 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 பட்டர் அடித்த இந்த பால் அந்த மோரை தான் வந்துட்டு நீர் மோருன்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து நம்ம வந்து ஒரு மிளகு இஞ்சி பூண்டுலாம் போட்டு கூட குடிக்கலாம், ரொம்பவே குளிர்ச்சி உடம்புக்கு. இப்போ வந்து இன்னொரு பவுலையும் ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மாத்திரை. ஸோ இதுலேருந்து நல்லா க்ளீன் பண்ணி அந்த பாலோட இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும் இல்லையா, அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் பியூர் பட்டராக கிடைக்கிறதுக்காக நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஐஸ் வாட்டரில் போட்டு லைட்டாக அலசிட்டு ஒரு கண்டெய்னருக்கு மாற்ற போகிறேன். ஃபுல்லாகவே எடுத்துப்போம். இங்கே பாருங்கள் பட்டர் சூப்பராக வந்திருக்கு. நம்ம கடையில் வாங்குகிற பட்டர் என்ன கலரில் இருக்கோ அதே தான் இருக்கும். இது வந்து நான் டெய்லியுமே 1 லிட்டர் பசும்பால் வாங்குவேன். ரொம்ப நாட்டு பசும்பால் தான். சரி, சென்னையில் பசும்பால் கிடைக்கிறதே பெரிய விஷயம்தான், பட் எனக்கு கிடைக்கிது. சார் அதனால் ரெகுலராக வந்து கொடுக்குறவங்கக்கிட்ட வாங்கிப்பேன். பாருங்கள் 1 மந்த்லேயே எவ்வளோ பட்டர் வந்து நம்மளுக்கு சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக 25 டேஸ் சேர்த்து வச்ச பாலோட ஆடை தான் இது. ஸோ இதை வந்துட்டு நான் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். இது வந்து நார்மலாக நம்ம வந்து கடையிலேருந்து சாப்பாடு வாங்குறதுக்கும் ஸ்நாக்ஸ் வாங்குறோம் இருக்கும் இல்லையா, அந்த டப்பாலேயே நான் போட்டு வைக்கிறேன். ஸோ நல்லாவே தண்ணியை ஈர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டரை வந்துட்டு அந்த பவுலில் போட்டு வைங்க. கையில் வந்து பட்டர் செய்யும் போது நல்லா பிசு பிசுன்னு ஒட்ட தான் செய்யும். பட் அதை வந்து ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபுல்லாகவே நல்லா ஐஸ் வாட்டரில் கை நினச்சிட்டு இந்த மாதிரி எடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, எப்படி கை வாஷ் பண்ணால் நம்ம கையில் பிசு பிசுன்னு ஒட்டும், அந்த டைமில் நம்ம சுடுதண்ணியை விட்டு கை வேணால் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம கை க்ளீன் ஆகிடும். சோப் கூட போடணுன்னு அவசியம் இல்லை, சுடுதண்ணியை வச்சே வாஷ் பண்ணிடலாம். பவுல்லேருந்து எல்லாமே சுடுதண்ணி வச்சு வாஷ் பண்ணிடலாம். அதனால் ஈஸியாக க்ளீன் ஆகிடும், பிசு பிசுன்னு ஒட்டாது. இந்த பட்டர் ஃபுல்லாக இந்த பவுலில் வந்து ஃபுல்லாக போட்டு வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நான் இப்போது இதை கொண்டு போயிட்டு என்னோடய ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இதை நான் பட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இதை நெக்ஸ்ட் நெய்யாகவும் மாற்றிக்கிறதா மாற்றிக்கலாம். ஸோ இந்த பட்டரை நான் ஒரு வாட்டி சமையலுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் நான் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சேன், அதில் வந்து 1 ஸ்பூன் பட்டர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் ரொம்ப